தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டில் மக்கள் நீதி மைய கட்சி சார்பில் அக்கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் ஜவஹர் போட்டியிடுகிறார். அவர் இன்று வீடு வீடாக நடந்தே சென்று தமக்கு டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த பகுதிகளில் தரமான தார்ச்சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்க மாமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என வாக்குறுதியும் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி 6வது வார்டில் மக்கள் நீதி மைய கட்சி சார்பில் அதன் மத்திய மாவட்ட செயலாளர் ஜவஹர் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் 6வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். அவர் இன்று தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக நடந்தே சென்று தனக்கு டார்ச் லைட் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை பதிவு செய்ய வேண்டுமென வாக்காளரிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மேல அலங்கார தட்டு, அன்னை தெரசா மீனவர் காலனி, கோவில் பிள்ளை விலை, தந்தை பெரியார் நகர், பொல் சுப்பையா நகர், லட்சுமிபுரம், கல்வாரி காலனி, பாக்கியநாதன் விலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தங்கள் வார்டு பகுதியில் பொன் சுப்பையா நகர், கல்வாரி காலனி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தரமான தார்ச்சாலை அமைத்து தருவே, தெருக்களில் கழிவுநீர் செல்ல கால்வாய் அமைக்கப்படும், மின்கம்பம், தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று அவர் இந்த பகுதிகளில் மழைநீர், மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீரை அகற்றி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என்ற அவர் இந்த பகுதி மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற மாமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என மக்கள் நீதி மைய கட்சி வேட்பாளர் ஜவஹர் வாக்குறுதி அளித்தார். இன்று 6வது வார்டு பகுதியில் இந்த பகுதியை சேர்ந்த நான் மக்கள் நீதி கட்சியை சார்பாக மக்கள் நீதி மத்திய மாவட்ட செயலாளர் ஆர் ஜவஹர் இங்கே நிற்கிறேன், கட்சி சார்பாக நிற்கிறேன். இந்த மக்களுக்கு பல்வேறு குறைகள் இருக்கிறது. இங்கே மழைநீர் கட்டுறது, மழைநீர் கான் வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, மொத்த சாலை வசதி இல்லை. பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, இது அப்படியே தான் இருக்குது, மாற்றமே கிடையாது. ஆனால் இன்னும் வரைக்கும் நிறைய ஏரியா மாற்றிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து மாற்றி பல கட்சிகள் ஜெயிச்சு வராங்க, ஆனால் சொல்கிறாங்க, சொன்னால் செய்ய மாட்டேங்காங்க. இந்த ட்ரிப் கண்டிப்பாக இந்த மக்களுடைய குறையை கேட்டு இந்த லைட்டு, இந்த கான் வசதி, பால் சத்து திட்டம் இதெல்லாம் நான் கண்டிப்பாக மக்களுக்காக கேட்டு வாங்கி கொடுப்பேன். இந்த ஏரியாவுக்கு வைக்கிற பண்ட இந்த மக்களுக்கு உண்டான வரி பணத்தை மக்களுக்கே செயல்பட்டு மாநகரத்துக்கு குரல் கொடுப்பேன். இப்படி மக்கள்கிட்ட உறுதி கேட்டு நான் வாக்கு சேர்த்து வந்து கொண்டிருக்கேன். இப்படி மக்கள்கிட்ட உறுதி கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து என்ன, மக்கள் நீதி கட்சி சார்பாக டார்ச் லைட் சின்னத்தில் நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆனால் இருள் இருக்கிற மக்களுக்கு இந்த டார்ச் லைட் வெளிச்சம் போல் வெளிச்சம் காட்டி மக்களுக்கு வாக்கு சேர்த்து 10வது இடத்தில் என்னுடைய வாக்கு சின்னம் உள்ளது. மக்கள் அனைவரும் அதை சிந்தித்து எனக்கு வாக்கு அளிக்குமாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.